வணக்கம் மக்களே, ரீசெண்டாக சென்னையில் மழை வேறு லெவலில் பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வந்திருந்த ஸ்பாட் தான் கைஸ் இந்த மலாய் சிக்கன் பிரியாணி. இந்த ஸ்பாட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பேக் சைடில் இருக்குது கைஸ். இவங்க பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ்க்கு நல்ல சுட சுட சிக்கன் பிரியாணி மார்னிங் 11 o'clockலேருந்து இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது கைஸ். ஸோ நம்ம அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 12 o'clock போல் போயிருந்தோம். நல்ல சுட சுட சிக்கன் பிரியாணியை சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. க்ரௌடும் பார்த்தீங்கன்னா இந்த மழையில் எக்கச்சக்கமான பேர் வந்து இந்த பிரியாணியை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளும் இதோட டேஸ்ட்டு குவான்டிட்டி குவாலிட்டி இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றத சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ்க்கு ஒரு எக்கோட ஒரு நல்ல சஃபிஷியண்டான குவான்டிட்டியோட கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா அவங்க ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய் கிரேவி, கூடவே பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவியும் கொடுக்குறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சிக்கன் பீசஸோடையே கொடுத்துருந்தாங்க கைஸ். ஸோ இதோட டேஸ்ட்டு இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இவங்க கிட்டேருந்து இந்த பிரியாணியை வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவோம். ஸோ 70 ருபீஸ்க்கு உண்மையிலே வர்த்தான பிரியாணியாக தான் தெரிஞ்சுது. ஸோ அதை சாப்பிட்டு பார்த்தா தான் கைஸ் அதோட டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றதும் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ வாங்க நம்ம அந்த பிரியாணியை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம். Forget about me and all the things I could give to you, baby. But I guess you can't see making new memories. ஓகே கைஸ், ஃபைனலாக நம்ம அன்றைக்கி அவங்கக்கிட்டேருந்து வாங்கியிருந்தால் இந்த 70 ருபீஸ்க்கான சிக்கன் பிரியாணியை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு ஆள் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கான போர்ஷனாக தான் கைஸ் கொடுத்துருந்தாங்க. லெக் பீஸோடு கொடுத்துருந்தாங்க. அந்த லெக் பீஸ் கையில் எடுக்கும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த போன்லேருந்து அப்படியே தனியாக உதிர்ந்து வந்துருச்சு கைஸ். இது கூடவே ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய் கிரேவி, அந்த சிக்கன் கிரேவியோடு கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் அந்த ரைஸை மட்டும் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரைஸ் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக குக்காக இருந்தது. உண்மையிலே ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ். அதில் அவங்க யூஸ் பண்ணி இந்த மசாலா இது எல்லாமே நல்லா அந்த பிரியாணியில் இறங்கி இருந்தது. நெக்ஸ்ட் அந்த சிக்கன் பீஸை மட்டும் எடுத்து டேஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த அளவுக்கு சாஃப்டாக குக்காக இருந்தது. ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் கூட இந்த அளவுக்கு சாஃப்டாக ஜூஸியாக சிக்கன் குக்காகி நான் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு சாஃப்டான சிக்கனாக இருந்துச்சு. சிக்கனுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு கைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க இது கூடவே ஒரு சிக்கன் கிரேவியும் கொடுத்துருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக இந்த மழைக்கு வேறு லெவலில் இருந்துச்சு இது எல்லாமே சாப்பிட்றப்போ. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட வாங்கியிருந்த சிக்கன் பிரியாணி கூடவே ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய் கிரேவி இது எல்லாமே சேர்த்து வச்சு ஒரு பெரிய பைட்டாக சாப்பிட்டு பார்த்தோம் கைஸ். அந்த கத்திரிக்காய் கிரேவியும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு உண்மையிலே வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்குது கைஸ். எல்லாமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஈக்குவலான டேஸ்ட்டில் தான் கொடுத்துட்ருக்காங்க. 70 ருபீஸ்க்கு உண்மையிலே ஒரு தரமான சிக்கன் பிரியாணி. நீங்கள் ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் சைட் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். 70 ருபீஸ்க்கு வருது கைஸ். இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷனை நான் உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கைஸ். மறக்காமல் செக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். சி யூ பீப்பிள் இந்த அனதர் கிரேட் வீடியோ. அன்டில் தென் ஸ்டே டியூன் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ்.